வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பமியோட பேபி ஷவர் போட்டோஸ் கிடைச்சிருக்கு. இந்த போட்டோஸ் வந்து இப்ப வரைக்கும் நாங்க பாக்கல, உங்க கூட சேர்ந்து பாக்கணும் அப்படிங்கிற கவலை பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம். சோ அந்த போட்டோஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நாங்க காட்ட போறோம். அந்த போட்டோஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் கண்டிப்பா. சோ அந்த மெமரிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ற ட்ரை பண்றோம். ஃபன்னி மெமரிஸ் நிறைய இருக்கு. சோ அதை வந்துட்டு நாங்க ஷேர் பண்ற ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்லாம நேத்து மீட்டப் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேர் ஓகே ஓகேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சோ மீட்டப் பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை இருக்கிற வாய்ப்பு இருக்கு. மண்டே ஒரு 6 o'clock பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஒரு சில பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த பர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வச்சிடலாம். ஓகேவா? அதோட அப்டேட் வந்துட்டு நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுற வீடியோல நான் வந்துட்டு மேக்ஸிமம் சொல்ற ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் வந்துட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா வந்துட்டு உங்களை மீட் பண்ணிடணும் அப்படிங்கறக்காக. சோ இப்ப நேரம் வீடியோக்குள்ள போயிடலாமா? ஒருவேளை மீட்டப் வச்சா எத்தனை பேர் வருவீங்க அது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா கடைசியா ஒரு 20-10 பேர் வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். சோ நீங்க வருவீங்களா அப்படிங்கறது மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே தல, அப்ப ஃபர்ஸ்ட் போட்டோவை பாத்திரலாமா? பாத்திரலாம். சோ போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டேப்ல நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். உண்மையாலுமே வந்துட்டு எந்த போட்டோஸ் நான் பாக்கல. அப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் நான் பார்த்தேன். நம்ம இதுல போஸ்ட் பண்ணதுல மட்டும் தான் பார்த்தோம். ஆமா, போஸ்ட் பண்ண ஒரு சில போட்டோஸ் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எடிட் பண்ணி கிடைச்சது. அந்த 2-3 போட்டோஸ் தான் கிடைச்ச உடனே நாங்க போஸ்ட் பண்ணிட்டோம். எஸ் எஸ் எஸ். இதெல்லாம் நேத்து நைட் வந்தது. அப்போ ஒவ்வொன்னா பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம் நம்ம ஹரி. ஓகேவா? அதுல வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சில போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. எல்லா போட்டோஸ் இங்க தெரியுது பாருங்க, அதோட தம்ப்நெயில்ஸ் தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் போட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டோ பாக்கலாம். அப்படியே லைன் ஒவ்வொன்னா பாத்திரலாம்ல. சோ ஃபர்ஸ்ட் போட்டோ லாஸ்டா எடுத்த ஒரு குரூப் போட்டோ. சோ இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா செம்ம காமெடியான போட்டோன்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்துட்டு கார்த்தி இருக்கான், சபின், அக்னி தமிழ் இருக்கான், அப்புறம் தமிழ் விளாகர் கனீஃப், அப்புறம் என் தங்கச்சி மச்சான், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பமி, சுவையில், பாஷா, அமீர், இவன் பேர்னா ஹரி, அதுக்கப்புறம் ஜேவி, அனீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு நம்ம ஒரு பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதோட லாஸ்ட் கிளிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குதிக்கணும், அதான் அந்த கிளிப். சோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு எல்லாத்தையும் நிக்க வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆன் சவுண்ட் விடும்ல, அந்த மாதிரி இதுக்காக நிக்க வச்சது லைனா. அது ஃபன்னியா இருந்துச்சு. சம ஃபன்னியா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. சிரிச்சிட்டே தான இருந்தோம் நம்ம. ஆர் லெவல்ல சிரிச்சிட்டே இருந்தோம். அப்ப அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மறந்தே போச்சு. ஆமா. சோ அடுத்த போட்டோ வந்துட்டு இந்த போட்டோ, இந்த போட்டோல நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்துட்டு மேபி அந்த பாட்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோட கிளாரிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது டான்ஸ். அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆனாங்கல்ல, நிறைய பேர் கேட்டீங்க பொண்ணுங்கள்லாம் எந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொண்ணுங்கள்லாம் கேரளாக்காரங்க. கேரளாவில் வந்துட்டு மோஸ்ட்லி 90% ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸோட தான் நடக்கும். இந்த மாதிரி நிறைய டான்ஸ், எதுனா ஒப்பனை பாட்டோ, ஒப்பனை பாட்டு, அந்த மாதிரி எல்லா ரிலீஜியன் சம்மந்தமான பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கும். இதுவும் வந்துட்டு செமையா நாங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி உட்காந்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வந்த டான்ஸ் ஆன எல்லா பொண்ணுங்களும் செமையா டான்ஸ் ஆனாங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு இந்த டீம், இந்த டீமை பத்தி சொல்லி ஆகணும். இந்த டீம் இருந்தனாலதான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனே சூப்பரா நடந்துச்சுன்னு சொல்லலாம். E=MC2. ஆமா, அந்த பேர் தான் எனக்கு வாயிலே வராது. அவங்கதான் ஆர்கனைஸ் பண்ணது. சோ அவங்க டீம் வந்து நம்ம கூட வந்து போட்டோ எடுத்தது. கார்த்தியோட அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சென்டர்ல. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த டீம் இல்ல அப்படின்னா சீரியஸா அவ்வளவு சூப்பரா நாங்க பண்ணிருக்க முடியாது ஃபங்க்ஷனை. அந்த அளவுக்கு செமையா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அதே டான்ஸ் தான். ஒரு 3-4 காஸ்டியூம் மாறி மாறி ஆடினாங்கல்ல, சூப்பரா இருந்துச்சு. இது நாம இல்லாம ஆடினது. பமிக்கு செம பேக் பெயின் வந்துருச்சு. அப்போ நாங்க எந்திரிச்சு போறோம்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனது. அந்த டைம்ல நடந்து இது பாக்கல, இந்த டான்ஸ். ஆமா, இந்த டான்ஸ் நாங்க பாக்கல, ஆனா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு மாலை மாத்த சொன்னது. இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா மாலை மாத்த சொன்னது. ஏன்னா பமிக்கு வந்து பமி ஹைட் கம்மியா இருக்கிறதுனால கீழே வரணும்ல, இப்படி நாங்க குமிஞ்சுதான் வரணும். அந்த மாதிரி குமிஞ்சது. நான் சிரிச்சா நல்லா இருக்க மாட்டேன் நினைச்சேன். எல்லா போட்டோஸ்லயும் சிரிச்சப்போ சூப்பரா இருக்கும்ல. சிரிச்சா நல்லா தான் இருக்கு. நீ தான் அப்படி நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாருங்க. ஆல்ரெடி நம்ம மாலை போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்காக, அந்த போட்டோக்காக இப்படி வைக்க சொன்னது இது. ஆமா, அப்படி வைக்க சொன்னது. மாலை மாத்தினதுல ரெண்டு போட்டோ இருக்கும். நான் பமிக்கு போட்ட மாலை, பமி எனக்கு போட்ட மாலைன்னு சொல்லிட்டு நீ என் கொண்டையிலே மாட்டி விட்டாச்சுடா அப்போ மாலை. ஞாபகம் இருக்கா? ஆமா, டான்சஸ் வந்துட்டு வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காங்க அப்போ. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த போட்டோ சூப்பரா இருந்து. இது வந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஷால் வந்துட்டு இப்படி இது பண்ணி காட்டுறது. சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காட்டுறது செமையான ஒரு போட்டோ. அது சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோல வந்துட்டு அப்படியே இப்படி ஓபன் பண்றப்போ வேற லெவல்ல இருந்துச்சு.
அந்த போட்டோவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்ததா எங்களோட என்ட்ரி. அந்த என்ட்ரி வந்துட்டு பிரம்மாண்டமான என்ட்ரி, சத்தியமாக நாங்கள் யோசிச்சே பார்க்கல, ஒரு வேற லெவல் என்ட்ரி. வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் நான் காட்டியிருப்பேன், ஆனால் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த என்ட்ரி. அப்படியே மெதுவாக, ஆமாம் மெதுவாக நான் பமியை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன். முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே போனது, மியூசிக்கு, அதுக்கப்புறம் அந்த பானையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகையாக கிளம்புனது, எல்லாமே வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. மேபி அந்த வீடியோவை வந்துட்டு தனியாகவே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா. மொமெண்டஸ்லேருந்து அந்த வீடியோ கொடுப்பாங்க. நடந்து வரும்போது அந்த எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம அந்த டைம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் சில பேர் அது வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்க்குறப்ப தான் ஓ இவ்வளோ கிராண்டாக இருந்துச்சா அப்படின்னு தோணுச்சு. செம்ம கிராண்டாக இருந்துச்சு. நம்ம கூப்பிட்ட மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருந்தாங்க, ரொம்ப க்ளோஸான ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. எல்லாருமே சுற்றி நின்று இருந்தாங்களா, அது என்னன்னு சொல்லி தெரியல. நமக்கு அந்த மேரேஜ் எல்லாம் ஒழுக்கமா நடக்கல இல்ல, அப்போ எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு எங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே சுத்தி நிக்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சந்தோஷமான, ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு இறங்கி வரும்போது. தனியா பண்ணது எல்லாமே. எஸ் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்ஸ், ஒரு 21 தட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வைக்கணும் ஸ்டேஜ்ல. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு பண்ண சொல்லிட்டோம். அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆரஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா நீமோ ஃபிஷ் மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு வேற லெவல்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆசை. ஏன்னா வயசு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே வயசா நாங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ல வந்துட்டு கேர்ள்ஸ் தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு எடுங்க நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்து கையிலையும் கொடுத்து நாங்க எடுத்துட்டு போக சொன்னோம். ஸோ எல்லா பிளேட்ஸும் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாம் அவங்க எடுத்துட்டு எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆனது. ஆமா, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கேர்ள் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு இருக்கிற போட்டோ. ஸோ இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே போட்டோ ஷூட் பண்ண எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்க கூட்டிட்டு போயிட்டு பேக்ரவுண்ட்ல எல்லாம் அந்த லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வேற லெவல் எடுத்தாங்க. நாங்க எடுக்கிறப்போ சீரியஸா ஓப்பனா சொல்றேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. என்னடா எத்தனை நேரம்டா போட்டோக்கு நிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். கால் வலிச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோமா. அப்ப ஆனா அவுட்புட் பார்த்த உடனே அந்த இதெல்லாம் போயிடுச்சு. வேற லெவல் போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டோஸ் எல்லாமே, செம்மையா இருக்கு. அவுட்டோர் போட்டோ ஷூட்டு மெனக்கெட்டு எடுத்தாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இது அவங்க எடுத்தாங்க அப்படிங்கறக்காக எல்லாம் சொல்லல. ஒரு ஒரு இதே பாக்காம தண்ணிக்குள்ள இறங்கி டிரெஸ் எல்லாம் அவங்களுக்கு நினைஞ்சு ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தாங்க. எல்லாருமே அப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேவா. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க அவுட்டோர் போட்டோ ஷூட் தானே நிக்க வச்சு அப்படியே நாலு போட்டோ எடுத்துட்டு மலைக்கு பின்னாடி நிக்க வச்சு எடுத்து போய்க்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா இவங்க அதையவே எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறது மேக்ஸிமம் சமயம் யூஸ் பண்ணி காட்டினாங்க. மைண்ட்ல வச்சுதான் எடுத்தாங்க, இப்படி வரணுங்கறக்காக ரிஸ்க் எடுத்து. இப்போ கேர்ள் பிறந்தா இந்த போட்டோ போஸ்ட் பண்ணுவோம். ஆமா, கேர்ள் பிறந்தா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இந்த போட்டோ போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பையன் பாய் பண்றதுக்கு, பாய் பிறந்தா போஸ்ட் பண்றதுக்கு, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போசஸ் தான். இதுவும் வந்துட்டு செம்மையா இருக்கு இந்த போட்டோவும். பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு லைட்டு, ஒரு பையன் ஆத்துக்குள்ள நிக்கிறான் ஓகேவா. ஆத்துக்குள்ள என்னன்னு எடுத்த போட்டோ, செம்மையான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. போசஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு அவர் பேரு கார்த்தின்னு நினைக்கிறேன். கார்த்தி தானே அவர் பேரு, சங்கர். சங்கர் சங்கர் ப்ரோ வந்து இப்படி நில்லுங்க ப்ரோ, அப்படி நில்லுங்க ப்ரோ, சிரிச்ச மூஞ்சிலே இருந்தார் அவரு. செம்மையா பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ்க்கு போசஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு சீக்கிரம் போஸ் எல்லாம் எனக்கு வராது. அவர் சொல்லி கொடுத்தனால அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டேன். வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கடுத்தது அந்த கிராப்ஸ் வச்சு எடுத்தது, ப்ராப்ஸ் வச்சு எடுத்தது, அந்த ரெண்டு பொம்மைங்க இருக்கிற மாதிரி வேற லெவல்ல இருக்கு அந்த போட்டோஸும். நாங்க நல்லா இருந்துச்சு அந்த பொம்மை. ஆமா, இது நாங்க எப்படி பிடிக்கணும்ங்கறது கூட அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்படிதான் பிடிக்கணும் வச்சிட்டு இருந்தோம் விளக்கு பிடிக்கிற மாதிரி, இப்படி வைக்கணும் சொல்லி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் தெரியல, கை மட்டும் தான் தெரியுது, ஆனா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா இட்ஸ் அ பாய் இட்ஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ. ஸோ இந்த போட்டோவும் வந்துட்டு செமையா இருந்து இருக்கு. பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி நாங்கள் ஒரு வால் யோசிச்சு வச்சிருக்கோம் புதுசா கட்டுற வீட்டுல. அந்த வீட்டுல வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல செலக்டிவா சில போட்டோஸ் எடுத்துட்டு சின்னதா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இவ்வளவு போட்டோஸ் எல்லாம் பத்துமான்னு தெரியல. நிறைய நிறைய அந்த ப்ராப்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. நான் பையன் பிறந்தா லெதர் ஷூ, பொண்ணு பிறந்தா பிங்க் கலர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த போட்டோ, இந்த போட்டோல நிக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் அவுட்புட் கிடைக்குமான்னு சொல்லி சீரியஸா எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் அவுட்புட். பேக்ரவுண்ட்ல வேற லெவல்ல இருக்கு உண்மையுமே இல்ல. அந்த கிளாரிட்டி ஆகட்டும், எவ்வளவு ஜூம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி சூப்பரா இருக்கு.
இதெல்லாம் அந்த ஒரு லைட் போன டைம்ல சுத்தமா பாத்தீங்கன்னா பின்னாடி லைட் இல்ல எல்லாமே 6:00 மேல எடுத்ததுதான் போட்டோஸ் எல்லாமே அதனால அவுட்புட் வேற லெவல்ல கிடைச்சிருக்கு ஆனா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் போட்டோஸ் எடுத்தது சத்தியமா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சோ இந்த போட்டோ இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க அந்த சினிமால இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம் நிறைய அந்த லொகேஷன் எல்லாம் பார்ப்போம் அந்த லொகேஷன்ல இப்படி எடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி இந்த போட்டோட அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஆமா லொகேஷன் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்தத விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போட்டோங்க வேற மாதிரி போட்டோ இது இந்த போட்டோலாம் நம்ம வால்பேப்பரா வெச்சோம்னு வெச்சுக்கோங்களே அது அந்த Samsung போன்ல அதுக்கப்புறம் அந்த மேக்ல எல்லாம் நம்ம வால்பேப்பர் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் பமி முன்னாடி அதுக்கப்புறம் நான் பின்னாடி நான் நிக்கிறேன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த கால் வச்சுக்கிட்டு அது என்ன சொல்றது நான் லீனா இருக்கிற மாதிரியே காட்டல இந்த போட்டோஸ்லயுமே சூப்பரா பாத்தீங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க செம்ம போஸ் இது இது பாத்தீல எப்படி இருக்கு பாத்தீல Samsung டிஸ்பிளேல வேற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இது கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணனும்டா ஆமா ஃப்ரேம் பண்ணி சொதப்பாம இருந்தா சரி இதா இதுவே ஃப்ரேம் பண்றது நம்ம அவங்க கிட்டயே கொடுத்துலாம் தோணுது அடுத்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா பமி மட்டும் அதே மாதிரி தனியா சூப்பரா இருக்கு இந்த போட்டோவும் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா அது லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நிக்க வச்சு எடுத்தாங்க லாஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சுல இந்த போட்டோ எடுக்கிறப்போ அதுக்கப்புறமா ஃபேமிலி போட்டோ இந்த மாதிரி ஒரு போட்டோ பாத்தீங்க அப்படின்னா நாங்க எடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி அவங்க எடுத்தாங்க சூப்பரா இருக்கு இந்த போட்டோவும் அதுக்கப்புறம் நானும் பமியும் அப்படியே மேல சாஞ்சிட்டு நிக்கிறேன் பமி பாத்தீங்கன்னா மேல தூங்கிட்டு இருக்கா எப்போ நைட் ரொம்ப டயர்டா இருந்தப்போ 11:30 எடுத்தது செம்மையா இருக்கு நம்ம டைம் இல்லாததனால தான் கம்மியா எடுத்தாங்க அந்த டைம்ல இல்லனா நிறைய எடுத்துறோம் இந்த காஸ்டியூம்ல ஆமா இந்த காஸ்டியூம்ல இது கம்மி ரொம்ப கம்மியா தான் போட்டோஸ் எடுத்துருக்கு அப்புறம் இது உட்கார் வச்சு எடுத்தது இது எல்லாமே நாங்க ரொம்ப டயர்டா இருந்தோம் ஃபேஸ்ல வந்துட்டு அது காட்ல சூப்பரா இருக்கு ரெண்டு பேர்த்தோட காஸ்டியூமும் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு செம்ம காஸ்டியூம் அது அந்த ப்ளூ கலர் saree தான் ஹைலைட் சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட்ல நிக்க வச்சு எடுத்தாங்க இது ஸ்டேஜுக்கு முன்னாடி கீழே எல்லாம் போயிட்டாங்க ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இருக்காங்க லாஸ்ட் மினிட்ல எடுத்த போட்டோ இது அடுத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலையில டே டைம்ல எடுத்த போட்டோஸ் இன்னும் நிறைய போட்டோஸ் வந்து கொடுக்கல ஏன்னா எடிட்டிங் வந்துட்டு போயிட்டு இருக்காமா ஏன்னா நிறைய போட்டோஸ் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாம நம்மளோட ஸ்பேமிலிக்கு வந்துட்டு அது காட்டணும் இல்ல சோ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேமிலி ஓகேவா கீழே காட்டுறேன் எஸ்பி ஃபேமிலி கிடையாது ஸ்பேமிலி ஓகேவா சோ நிறைய பேர் கேட்டனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த வீடியோ நாங்க பண்றோம் இந்த டே டைம்ல எடுத்த போட்டோஸ் இதுல ஒரு சில போட்டோஸ் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நாங்களும் போஸ்ட் பண்ணிருப்போம் மொமெண்டஸும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் போட்டோ மேல டாப் ஆங்கிள் இருந்து நான் வந்துட்டு பமிக்கு கிஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்தாங்க சோ ஆக்சுவலா நான் எடுக்கிறப்போ இது எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சேன் ஆனா வந்துட்டு நல்லா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு ரொம்ப நேரம் நின்னுடலாம் அப்படியே நின்னுக்கணும் அப்படியே சல மாதிரியே நின்னுக்கணும் ஆக்சுவலா இது வெட்டிங் போட்டோகிராஃபி மாதிரி இருக்கு நம்ம வெட்டிங் ஆமா நம்ம மேரேஜ் போட்டோ இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தல இதெல்லாம் கண்டு எடுத்து ஃப்ரேம் பண்ண வேண்டியதுதான் ஆமா இந்த மேரேஜ் போட்டோ பின்னாடி வரும் தலைமுறைகளுக்கு தெரியவா போகிறது அதானே ஸோ அடுத்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஸ்டெப்பில் உட்காந்து எடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க அதோட அவுட் புட்டு வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு வேற லெவல் அவுட் புட்டு எல்லாமே படம் போடுவோன்னு சொல்றோம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி படமா இருக்கு போட்டோஸ் எல்லாம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது எல்லா போட்டோஸுமே ஸோ அடுத்த போட்டோ வந்துட்டு அதே ஸ்டெப்பில் உட்காந்து தான் நான் பமியை பார்க்க பமி என்ன பார்க்க நான் பமியை பார்க்க பமி என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து எனக்கே போர் அடிச்சிருச்சு என்னடா நீ எத்தனை நேரம் பார்க்குதுன்னு சொல்லிட்டு சுயலுக்கு வேஸ்டியும் ஷர்ட்டும் சூப்பரா இருந்துச்சு பார்த்து இல்ல பாட்டே வருது தனியா சோ அடுத்த போட்டோ நானும் பமியும் நடந்து வர மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடந்து வர மாதிரி ஏதோ பேசி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டே வர சொன்னாங்க அவங்க ஆமா பேசிட்டே வாங்கன்னு சொன்னாங்க என்ன கர்மத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் பமிட்டஸ் பேசிட்டே சிரிச்சிட்டே வரேன் அதே ஏதோ ஒன்னு பேசணும் நம்ம அப்ப சிரிச்சிட்டே வரணும் நல்லா இருக்கு انا போட்டோஸ் எல்லாமே இது நல்லா இருக்குல சமையா இருக்கு இந்த போட்டோ அது சூப்பரா அடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா பமியை நான் கண்ணத்துல கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ கண்ணத்தில் முத்தமிட்டால் ஓ அந்த மாதிரி
அதுக்கு அடுத்த போட்டோ இது செமையா இருக்கு. இந்த போட்டோ கூடிய சீக்கிரமா நான் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ இந்த போட்டோ பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு. இந்த கூடிய சீக்கிரமா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன். நம்ம எங்க வேணா வந்துட்டு இதை ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே. இதுவும் ஃப்ரேம் பண்ணணும்டா, இது சூப்பரா இருக்கு இந்த போட்டோ. வயிற்றுல ஒரு கல்யாண ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கல்யாண ரேஞ்சில தான் இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட சின்ன சின்ன ஆசைகளை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நிறைவேற்றிட்டோம். ஏன்னா அடுத்த பேபி ஷவர் கண்டிப்பா வரப்போறது கிடையாது ஓகேவா. சோ சின்ன சின்ன ஆசைகள் வந்து இதுலயே நிறைவேத்திக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த ஆசையும் வந்துட்டு நிறைவேத்தியாச்சு. ஆமா, வெட்டிங், ரிசப்ஷன், பேபி ஷவர் மூணுமே 3-in-1 ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுடா. வந்தவங்க எல்லாருமே கேட்டாங்க என்ன வளையல் போடல அப்படினு சொல்லி. வளையல் போற டைம் இருந்தாதானே, டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கல एक्चुअली, ரொம்ப லேட் ஆயிச்சு. அதனால வளையல் போட एक्चुअली அதையும் பிளான் பண்ணியிருந்தோம், வளையல் எல்லாம் போட்டுடணும் அப்படினு. ஆனா டைம் இல்லாத காரணத்தினால வளையல் போட்டுடுறோம். பமிக்கு ஆல்ரெடி 2 தடவை வளையல் போட்டு விட்டாங்கல்ல, அதனால அது போதும்னு சொல்லி நானும் லாஸ்டா நாங்க முடிவு எடுத்துட்டோம். நம்ம நம்மளோட டிசிஷன் தானே, அதுவே போதும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலையை வந்துட்டு கூட்டிட்டு போய் விடுறதுக்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி நான் பமியை கூட்டிட்டு போய் விட போறேன் ஓகேவா. நானும் பம்மி மட்டும் தான் போறோம் அவர் லைஃப். Yes. Our life, our decision. எப்படி தான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன இந்த ட்ரீம் ஹவுஸ் தான் கட்டி முடிப்பாங்கன்னு சொல்லி தெரியல. அத கட்டட்டும் ஓகேவா. நம்ம ஒரு பாலை மட்டும் காய்ச்சி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நானும் பம்மியும் போய் பண்ணுங்க. இந்த போட்டோஸ் கொண்டு வர்றதுக்காக, இந்த மாதிரி ஒரு சம அவுட்புட் கொண்டு வர்றதுக்காக நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. அப்புறம் நாங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணி அங்க நின்றுக்கோம். அந்த ஃபங்க்ஷன் நிறைய பேர் சேர்ந்து நடத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டேங்க்ஸ் மட்டும் சொன்னா அது மிகை ஆகாது ஓகேவா. அதனால நான் டேங்க்ஸ் நான் சொல்லல. சோ இந்த வீடியோவில தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, see you, bye bye.